சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/8/2024 ஆடி மாதம் 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வையுங்கள். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது மேஷத்திற்கு மிக முக்கியம். தொலைதூர பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, பிஸியாக இருப்பதெல்லாம் ஓகே தான். ஆனால் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து முடித்துவிட்டு சந்தோஷமாக பயணங்களை மேற்கொள்வதோ அல்லது மற்றவர்களை சந்திப்பதோ ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சுபவிரய பிராப்தம். பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்களுக்காக புது கடன்கள் சிலருக்கு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்களை சிலர் எடுப்பார்கள். அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம். உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் புது கடன்களாக மாற்றிக்கொள்பவர்கள் புத்திசாலிகள். வேற்றுமொழி மனிதர்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது உத்தியோகத்தில் ஏற்றமான சூழ்நிலையை கணிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் வியாபாரம் சிறக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. திடீர் பயணங்கள் அனுகூலமான அமைப்பு. பயணங்களிலும் இது வேணுமா வேணாவா என்ற மன அழுத்தம் ஏற்படும். எனவே கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகம், சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சுபவரிய பிராப்தம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் சுபவிரயத்திற்காக இப்பொழுதே தயாராகி கொள்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் நீங்கள் செய்ய போகிற விஷயத்தை அவருக்கு முன்கூட்டியே சொல்வதில் என்ன தயக்கம், அது மாதிரி சொல்லிவிட்டால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் நன்மைகள் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சிக்கல் இல்லாமல் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் தடைகள் தவிடுபடியாக்கி நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும்.
வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகள் டக்கென்று எடுப்பவர்களுக்கு அதெல்லாம் வித்தைகளாக கை கூடுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், குடும்பத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது சந்தோஷமான சூழ்நிலையை கணிந்து வரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம், வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் புதுமையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் வேற ஒரு புதுமையை நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அற்புதமான காலகட்டம். வியாபாரமும் சுபகாரிய தடைகளும் தவிடுபடியாக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இன்டீரியர் போன்ற விஷயத்தை முன்னுரிமை கொடுத்து செய்வது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்கள் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரம் தொழில் அனுகூலம் காணப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலை. கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பதட்ட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கு டக்கென்று நல்ல முடிவுகளை எடுப்பது அனுகூலமான அமைப்பு. உறவு முறையில் மட்டும் கோபம் வேண்டாமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.